ஹலோ கைஸ், இந்த வீடியோவை நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியோட ஆரம்பிக்க போறேன். அது என்னன்னா, உங்க லைஃப்பை நீங்க கண்ட்ரோலா வச்சிருக்கீங்களா? அதாவது நீங்க செய்ய நினைக்கிற வேலையை ஃப்ரீடமா செய்றீங்களா, இல்ல மத்தவங்க சொல்றத செய்றீங்களா? யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ரெண்டாவதா, உங்க லைஃப்பை இன்டென்ஷனலா, அதாவது உங்க வாழ்க்கை ஒரு பர்பஸோட வாழ நினைக்கிறீங்களா? உங்க லைஃப்பை நீங்க நினைச்ச மாதிரி எடுத்துட்டு போறீங்களா, இல்ல லைஃப் போற போக்குக்கு நீங்க போறீங்களா? இப்போ இந்த கேள்விக்கு எல்லாம் ரெண்டு ரிசல்ட் இருக்கு. ஒன்னு, நீங்க நினைச்சது கரெக்டா செஞ்சு முடிப்பீங்க. செகண்ட், அதை எப்படி செய்யலான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. நீங்க இப்ப சக்சஸ்ஃபுல்லா ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, சக்சஸ்ஃபுல் ஆகவும் செஞ்சிட்டீங்க. அடுத்து கோடிக்கணக்கா பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, அதையும் செஞ்சிடறீங்க. ஆனா உங்ககிட்ட சந்தோஷம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்காதுன்னு தானே சொல்லணும். அது ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, லைஃபை பத்தின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். நம்ம லைஃபை வாழ்றது மொத்தம் ரெண்டு விதம் இருக்கு. ஒன்னு இன்டென்ஷனலி, ரெண்டாவது அன்இன்டென்ஷனலி. இன்டென்ஷனலி லைஃப் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் உங்களுக்கு ஒரு கண்டிப்பா இன்டென்ஷனல், அதாவது நோக்கம் அப்படிங்கிறது இருக்கும். நான் இப்போ இந்த டைம்ல இதை தான் பண்ண போறேன் அப்படிங்கக்கூடிய தெளிவு உங்ககிட்ட இருக்கும். இதனால நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அதையே சரியா செஞ்சிருவீங்க, இதுல சக்சஸும் அடைவீங்க. இதை தான் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்இன்டென்ஷனலி லைஃப் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க லைஃப் ஒரு கண்ட்ரோலே இருக்காது. நீங்க நினைச்ச விஷயத்த உங்களால செய்யவே முடியாது. என்ன பண்றோம் அப்படின்னு தெரியாமலேயே உங்க வாழ்க்கை போய்கிட்டே இருக்கும். இப்போ முடிவை நீங்களே எடுங்க. நீங்க எந்த மாதிரியான லைஃபை வாழ நினைக்கிறீங்க அப்படின்னு. இந்த வீடியோ பாக்குற எல்லாருமே இன்டென்ஷனலா வாழணும் அப்படின்னு தான் யோசிச்சிருப்பீங்க. அப்படி நீங்க வாழணும்னு ஆசைப்பட்டா நான் சொல்ற இந்த ஒரு சேலஞ்சா பண்ணுங்க. அது என்னன்னா, நீங்க உங்க லைஃபை எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்களோ, அதாவது ஒரு டிசைன் லைஃபை 90 நாள் நீங்க அதை பண்ணணும். ஏன் இதை நான் பண்ண சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்த 90 டேஸ் நம்ம பண்ணும் பொழுது அது உங்க லைஃப் ஸ்டைலாவே மாறிடும். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ல ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, எந்த ஒரு டிசிஷனையும் தெளிவா எடுக்கிறது இல்ல. தற்காலிகமா கிடைக்கக்கூடிய சந்தோஷமான ட்ரக்ஸ், போன், பார்ட்டி அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த விஷயங்களுக்கு அடிமையாகி இருக்காங்க. இப்படியே அவங்க வாழ்க்கையை சீரழிச்சுட்டும் இருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என்கிட்ட நிறைய பேர் கேட்கிற ஒரு காமனான விஷயம் என்னன்னா, உங்க யூடியூப் சக்சஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய சீக்ரெட் என்ன? அதுக்கு நான் சொல்ற ரிப்ளை என்னன்னா, இது யூடியூப் மட்டும் இல்ல, நீங்க இந்த உலகத்துல எந்த ஒர்க் பண்ணாலும் சரி, 100 வருஷத்துக்கு முன்னாடியும் சரி, இப்பவும் சரி, சக்சஸ் பீப்புள் காமனா ஃபாலோ பண்ற ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு சொன்னேன். அப்படி சக்சஸ்ஃபுல் பீப்புள் காமனா ஃபாலோ பண்ற ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல டிஸ்ட்ராக்ஷன், தேவையில்லாத விஷயங்களை நீங்க கவனத்தை செலுத்த கூடாது. அடுத்து ஃபோக்கஸ், எந்த ஒரு செயலையும் நீங்க ஃபோக்கஸ்டா செய்யணும். அடுத்து டீப் ஃபோக்கஸ், இதுல நீங்க செய்ய வேண்டிய வேலைகளை கரெக்டான டைம்ல செஞ்சு முடிக்கணும். அடுத்ததா ஹெல்த், உங்களோட ஹெல்த்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும். டெய்லி ஜிம் போகிறது, எக்ஸசைஸ் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்களை செய்யணும். கடைசியா ரொட்டீன், உங்க தினசரி பழக்க வழக்கங்கள் உங்க மைண்டுக்கும் உங்க பாடிக்கும் புத்துணர்ச்சியை தரும். லைக் புக்ஸ் படிக்கிறது, கோல்ட் ஷவர் குடிக்கிறது அப்படின்னு இத மாதிரி பல விஷயங்கள். இந்த விஷயங்கள் மட்டும் ஃபாலோ பண்ணாம இன்னும் ஒரு சில விஷயங்களையும் நீங்க ஃபாலோ பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு, இன்ஸ்டாகிராம்ல 90 டேஸ்க்கு நீங்க டெய்லி போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஃபாலோவர்ஸ் வர ஆரம்பிச்சிருவாங்க. அது மாதிரி யூடியூப்ல குவாலிட்டியான வீடியோஸை வீக்லி நீங்க போஸ்ட் பண்ணும் பொழுது ஒரு 3 மந்த்ஸ்ல உங்க வீடியோஸ்க்கு செம்ம ரீச் ஆகியிருக்கும். அதே தான் உங்க பிசினஸ்லயும், பெஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸை அஃபோர்டபுளா செல் பண்றப்போ மற்ற ப்ராடக்ட்ஸை விட உங்களோட ப்ராடக்ட்ஸ் அதிகமா செல் ஆகும். அதை நீங்களே பார்க்க முடியும். இப்போ நீங்க யூடியூபர் ஆர் இன்ஃபுளுசர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்க பண்ண வேண்டிய முதல் விஷயம், டெய்லி ஒரு 5 யூடியூபர்ஸ் ஆர் இன்ஸ்டாகிராமர் மெசேஜ் பண்ணுங்க. எப்படின்னா, இன்ஃபுளுவர்ஸ் ஆகுறது எப்படின்னு அவங்க கிட்ட மெசேஜ் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு 2 மாசம் பண்ணுங்க. அப்போ நீங்க கிட்டத்தட்ட 300 பேருக்கு மெசேஜ் பண்ணிருப்பீங்க. அவங்க பண்ண ரிப்ளே அண்ட் டேட்டாவை வச்சு உங்களுக்கு எது செட் ஆகும்னு பார்த்து அதை சூஸ் பண்ணுங்க. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, ஒரு விஷயத்த சொல்றது ரொம்பவே ஈஸி, ஆனா செய்யறது தான் ரொம்ப கஷ்டம். ஜிம் போகணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனா செய்யறது ரொம்பவே கஷ்டம். இதனாலேயே நிறைய பேர் எதையும் ட்ரை பண்ணாமலே இருப்பாங்க. ஹிட்லர் இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவர் மிகப்பெரிய சர்வாதிகாரி, மக்களை கொன்னவர் அப்படின்னு நிறைய பேருக்கு ஞாபகம் வரும். ஆனா ஆர்ட் ஆஃப் வார் புக்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹிட்லர் என்னதான் பல நாடுகளோட போர் செஞ்சு மக்களை கொன்னாலும், அவர் தன்னோட வாழ்க்கைய ஒரு பெயிண்டரா தொடங்கி உலகமே பார்த்து பயப்படக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய லீடரா மாறினாரு. அதுக்கு முக்கியமான காரணம் அவரோட டிசிப்ளின் தான். சோ டிசிப்ளின் அப்படிங்கிறது உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய்யறது தான். அப்பதான் நீங்க டைம் போகிறது கூட தெரியாம வேலை செய்வீங்க. அதுதான் டிசிப்ளின். இதுல இருக்க முதல் விஷயம், நீங்க செய்யற வேலைய உங்களுக்கு பிடிச்சு செய்யறதுனால அது ரொம்பவே நல்லாவே செய்வீங்க. இதுல இருக்க ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நீங்க செய்யற வேலைய உங்களுக்கு பிடிச்சு செய்யறதுனால அது உங்களுக்கு ஒரு விதம் மகிழ்ச்சியை தரும். சோ உங்க மனசு நினைக்கும், நான் இதை தான் செய்ய போறேன், இந்த வேலைதான் எனக்கு செட் ஆகும் அப்படின்னு. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல் டீட்டெயிலா பார்க்க போறோம். சோ லெட்ஸ் பிகின். ஒரு காமனான ஏதோ ஒரு விஷயத்த செய்யறப்போ அல்லது ஒரு விஷயத்தை உருவாக்கும் போதுதான் அவங்க யாருன்னு அவங்களுக்கே தெரிய வருது. இதை நீங்க ட்ரை பண்ணாத வரைக்குமே நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாது. சோ உங்களுக்குன்னு ஒரு கோல் செட் பண்ணி அதை நோக்கி போங்க.
அதை அடையிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அதை அடையிறதுக்கு உங்களுக்கு மனசுல தைரியமும் உடம்புல சக்தியும் இருந்தா கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும். சோ நெக்ஸ்ட் ஒன் இயர்ல எப்படி இருக்க போறீங்கன்னு இப்பவே முடிவெடுங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எதை நோக்கி போறீங்கன்னு உங்களுக்கே தெரியலனா நீங்க உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த செஞ்சுட்டு வாழ்க்கையை ஓட்டிட்டு இருப்பீங்க. சோ இப்பவே முடிவெடுங்க 2023 எண்ட்ல நீங்க எப்படி இருக்க போறீங்க அப்படின்னு. அடுத்த 90 டேஸ்ல நீங்க டார்கெட் பண்ண பணத்தை விட அதிகமா சம்பாதிக்கிறது அப்படின்னு ஒரு பேப்பர்ல எழுதுங்க. இப்படி அந்த பேப்பர்ல எழுதுற நீங்க கரெக்டா ஃபாலோ பண்றதன் மூலமா இயர் எண்ட்ல இந்த உலகத்துல இருக்கக்கூடிய 90% மக்களை விட ஒரு படி மேல இருப்பீங்க. எப்போதுமே உங்க கோலை 3 வைங்க, அப்பதான் உங்களால ஒரு ஸ்டாரையாச்சும் பார்க்க முடியும். இது மாதிரி உங்க கோல்ஸை பெருசா வைங்க, அப்பதான் அதுக்கேத்த மாதிரி உங்க பிரெயின் வேலை செய்யும். அதாவது நீங்க எந்த மாதிரி யோசிக்கிறீங்களோ அதே மாதிரி தான் உங்க பிரெயின் ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னா நீங்க அதுக்கேத்த மாதிரி நீங்க கோடிங் லேர்ன் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஒரு டெவலப்பர் ஆகிறதுக்கான ஸ்கில்ஸ நீங்களே தேடி தேடி படிப்பீங்க. இது எல்லாம் எதனால பண்றீங்க? நீங்க டெவலப்பர் ஆகணும்னு உங்க பிரெயினுக்கு ஃபீட் பண்றதுனாலதான். அதனாலதான் எல்லாரும் சொல்றாங்க ஒரு கோலை செட் பண்ணி வாழுங்க அப்படின்னு, அப்பதான் உங்க பிரெயின் உங்களுக்கு ஏத்த மாதிரி ரியாக்ட் பண்ணும். அப்படி இல்லாம உங்களுக்கு கோல் இல்லனா உங்க பிரெயினுக்கு எந்த வித இன்புட்ஸும் போகாது. அதனால உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்து மேலயும் இன்ட்ரெஸ்டும் இருக்காது, மோட்டிவேஷனும் இருக்காது. சோ கோல் இல்ல அப்படின்னா உங்களுக்கு மோட்டிவேஷனும் இருக்காது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். கோல்ஸ பத்தி த ஒன் திங் புக்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களோட எண்ணம் அப்படிங்கிறது உங்களோட ஒவ்வொரு கோல்ஸையும் உங்களுக்காக அச்சீவ் பண்றத மட்டும் இருக்கணும். நீங்க அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பட்ட கஷ்டத்தை மத்தவங்க முன்னாடி பேசுங்க, அதுதான் உங்களை உயர்த்தி காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கான பெட்டர் ரிசல்ட்ஸ் நீங்க பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களால அதை டைரக்டா அடைய முடியாது. அதை நீங்க அடைய சில எஃபர்ட்ஸ் போடணும். இதுக்கு சின்ன சின்ன கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும். இந்த கோல்ஸ்ல மொத்தம் 2 டைப்ஸ் இருக்கு, ஃப்ரண்ட் எண்ட் கோல், பேக் எண்ட் கோல். இந்த ஃப்ரண்ட் எண்ட் கோல் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க போட்ட எஃபோர்ட்கான பலன். லைக் நீங்க நினைச்ச ஜாபுக்கு போறது, அதிகம் பணம் சம்பாதிக்கிறது, சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன் ஆகுறது, இந்த மாதிரி இருக்கும். இதுவே பேக் எண்ட் கோல் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க பண்ணக்கூடிய எஃபோர்ட்ஸ், அதாவது உங்க கோல்ஸ் அடைய நீங்க எந்த கட்டத்துல இருக்கீங்க, இன்னும் என்ன பண்ணா அந்த கோல்ஸ் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்ற விஷயம் எல்லாம் இதுல அடங்கும். உங்களோட ஃப்ரண்ட் எண்ட் கோல், அதாவது இந்த பணம், ஜாப், பிசினஸ் இதையெல்லாம் அடையணும்னா உங்க பேக் எண்ட் கோல்ஸ் மேல கான்சென்ட்ரேட் பண்ணணும். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, பேக் எண்ட் கோல்ஸ் இல்லாம உங்களால ஃப்ரண்ட் எண்ட் கோல்ஸ் அச்சீவ் பண்ண முடியாது. இதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் ஒன்னு சொல்றேன். இப்போ உங்ககிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அது மூலமா நீங்க அதிகமா பணம் சம்பாதிக்க ஆசைப்படுறீங்க. அப்படின்னா உங்களால வெறும் ஐடியாவை மட்டும் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்க ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ண உங்களுக்கு ஒரு நல்ல டீம் வேணும், அண்ட் உங்களுக்கு மென்டலி அண்ட் பிசிக்கலி நல்ல ஹெல்த் இருக்கணும். அது மட்டும் இல்லாம டே டு டே லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்படி இந்த மாதிரியான பேக் அண்ட் கோல்ஸ் செஞ்சா மட்டும்தான் உங்களால ஃப்ரண்ட் அண்ட் கோல்ஸ் அச்சீவ் பண்ண முடியும். ஆனா நம்மள நிறைய பேர் இந்த பேக் அண்ட் கோல்ஸ் ஃபோக்கஸ் பண்ணாம ஃப்ரண்ட் அண்ட் கோல்ஸ் ஃபோக்கஸ் பண்றதுனால சக்சஸ் அடைய முடியல. அதனால பேக் அண்ட் கோல்ஸ் ஆன சின்ன சின்ன ஸ்கில்ஸ் கத்துக்கிறது ரொம்பவே அவசியம். ஃபேமஸ் ஆர்த்தரான ஜோஸ் ஹாம்ஃப்மேன் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு ஸ்கில்லா இருந்தாலும் அதை கத்துக்க நமக்கு 20 மணி நேரம் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒரு நாளைக்கு குறைவான நேரத்திலேயே நமக்கு தெரியாத புதிய ஸ்கில்ல நம்மளால கத்துக்க முடியும்னு சொல்றாரு. இந்த ஸ்கில்ஸ கத்துக்க ஒரு சிம்பிள் ட்ரிக், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க என்ன கத்துக்க போறீங்க, என்ன பண்ண போறீங்க அப்படின்னு ஒரு புக்ல எழுதுங்க. அதுதான் உங்களோட ப்ராக்ரஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஃப்ரண்ட் அண்ட் கோல்ஸ் அப்படிங்கறது உங்களோட டெஸ்டினேஷன், அப்படின்னா பேக் அண்ட் கோல்ஸ் அப்படிங்கறது உங்களோட ஜேர்னி. சோ உங்க டெஸ்டினேஷனை அடைய நீங்க ஜேர்னி மேல ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க எதுல அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ண நினைக்கிறீங்க, எங்க உங்க எனர்ஜிய அதிகமா போடுறீங்க, எதுல அதிகமா ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இதை நீங்க நெக்ஸ்ட் 90 டேஸ், அதாவது 3 மந்த்ஸ்க்கு பண்றப்போ உங்க லைஃப்க்கு தேவையான ஏதோ ஒரு விஷயத்த கண்டிப்பா ஃபைண்ட் பண்ண முடியும். அப்படி இல்லாம நார்மல் பீப்புள் மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் லைஃப்ல வாழணும்னு நினைச்சீங்கன்னா உங்களால எதையுமே அச்சீவ் பண்ண முடியாது. உண்மையிலேயே நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறது அவசியம். உங்களுக்கு என்ன வரும் என்ன வராது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க எதை நோக்கி போறீங்க அப்படிங்கறதையும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்க இந்த 3 questions உங்களுக்குள்ளேயே கேட்டு பாருங்க. முதல் question, நீங்க இப்ப இருக்கிற ஜாப் ஆர் வேற எந்த ஒரு விஷயமாகவும் இருக்கலாம், அதை உங்க மனசு சொல்லி செய்றீங்களா, ஆர் மத்தவங்க சொல்லி செய்றீங்களா, யாரு சொல்லி செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. 2வது question, நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அப்படிப்பட்ட அந்த பொருளை நீங்க டிவி ஆட்ஸ்ல பாத்துட்டு வாங்குறீங்களா, இல்ல மத்தவங்க சொல்லி வாங்குறீங்களா, இல்ல உண்மையிலேயே அந்த பொருள் உங்களுக்கு தேவையா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. 3வது question, நீங்க ஒரு விஷயத்தை எதுக்காக செய்றீங்க, உங்க கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்காக பண்றீங்களா, ஆர் ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக பண்றீங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவான ஆன்சர் கிடைச்சிருக்கும். அதுல மத்தவங்களுக்காக ஒரு விஷயத்த செய்யறீங்க அப்படின்னா, நீங்க ஒரு ஃபேக்கான டிசைர் அண்ட் ஃபேக்கான கோல்ஸை நோக்கி ஓடிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க செய்யற விஷயங்கள் மத்தவங்களுக்கு ஹாப்பியா இருந்தாலும் உங்களுக்கும் உங்களோட சோலுக்கும் சந்தோஷமே இருக்காது. சரி, இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களை பத்தி நீங்களே ஒரு ஆட்டோ பயோகிராஃபி எழுதணும். உங்களோட உண்மையான கோல்ஸ் என்ன, உங்க லைஃப்ல நீங்க யாரெல்லாம் மீட் பண்ணீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி, உங்க ஸ்கூல் எப்படி, உங்க காலேஜ் லைஃப் எப்படி இருந்தது, அங்க இருந்து நீங்க என்னெல்லாம் கத்துக்கிட்டு வந்தீங்க, உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கு, உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களுக்கு என்னென்ன பிடிக்காது, உங்க ஸ்ட்ரென்த் என்ன, உங்க வீக்னஸ் என்ன அப்படின்னு தெளிவா எழுதுங்க. இப்படி பயோகிராஃபி எழுதுறதன் மூலமா ஃபேக்கான கோல்ஸ் அண்ட் டிசைரை தவிர்த்துட்டு உங்க ரியல் லைஃப்ல வாழ ஆரம்பிப்பீங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ்ல தன்னோட ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸ டெய்லி ரெவன்யூ ரெக்கார்ட் பண்ணிட்டே வருவாங்க. இதுதான் அக்கௌண்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க கம்பெனி உண்மையாவே ப்ராஃபிட்ல போயிட்டு இருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிக்கவும், முன்னாடி பண்ண தப்ப திரும்பவும் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுக்காகவும் இதை யூஸ் பண்ணுவாங்க. கிரீக் பிலோசோபர் அரிஸ்டாட்டில் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோவிங் யுவர் செல்ஃப் இஸ் த பிகினிங் ஆஃப் ஆல் விஸ்டம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது, உங்களை நீங்க எந்த அளவுக்கு உங்களை புரிஞ்சு வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு அறிவாற்றலா பெருக்குவீங்க. சோ உங்களை பத்தி நீங்களே தெரிஞ்சுக்க இந்த ஆட்டோபயோகிராஃபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆரம் லிப்ஸிக் அவரோட டெக்டாக்ல என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவங்க கூட படிச்ச காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வருஷம் கழிச்சு மீட் பண்ணப்போ அவரு ஒரு விஷயத்த கவனிச்சாரு. அது என்னன்னா, ஒரு சிலர் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லாகவும் ஹாப்பியாகவும் இருந்தாங்க, இன்னும் ஒரு சில பேர் கஷ்டப்பட்டுட்டே இருந்தாங்க. ஆனா மூணாவதா ஒரு குரூப் இருந்தாங்க, அவங்க லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா இருந்தாலும் அவங்களால ஹாப்பியா இருக்க முடியல. நாலாவதா இன்னொரு ஒரு குரூப் இருந்தாங்க, அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் இல்ல அப்படின்னாலும் அவங்க ஹாப்பியா இருந்தாங்க. அப்போதான் அவர் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாரு, நம்ம ஹாப்பியா இருக்க தேவை நம்ம பர்பஸ். இந்த மாதிரி பர்பஸோட வாழ்றவங்களுக்கு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியும், அவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியும், எப்படி ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். சோ உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க ஒரு 5 minutes ஒதுக்குனாலே போதும், அது உங்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மாத்தும். இப்படி உங்க லைஃப் பர்பஸோட வாழ நான் சொல்ற ஒரு வழிதான் இந்த இன்டர்னல் மோனோலாக். இதுல சில பேசிக்கான ஒரு சில விஷயங்களை நீங்க செய்யணும், லைக் டெய்லி 8 hours தூங்குறது, ஜங்க் ஃபுட் சாப்பிடறத தவிர்க்கிறது, சோசியல் மீடியாவை அதிகமா யூஸ் பண்ண இருக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் உங்க லைஃப்ல கண்டிப்பா ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரும். ஃபேமஸ் சைக்காலஜிஸ்ட் ஜார்டன் பீட்டர்சன் என்ன சொல்றாரு அப்படினு பாத்தீங்கன்னா, ட்ரீட் யுவர் செல்ஃப் லைக் யூ ஆர் சம்வன் யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹெல்பிங். அதாவது, மத்தவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றப்போ எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் உங்களை நீங்க ட்ரீட் பண்ணணும் அப்படினு சொல்றாரு. அப்பதான் நீங்க யாருன்னு உங்களுக்கே புரியும் அப்படினு சொல்றாரு. இதுல சொல்ல வர முக்கியமான விஷயம் என்னன்னா, மத்தவங்க யாரும் உங்களை மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க, நீங்க தான் உங்களை மோட்டிவேட்டடா வச்சுக்கணும். நீங்க இப்படி ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புதுசு புதுசா இருக்கும், கஷ்டமாவும் இருக்கும், அதனால நீங்க ஃபெயில் ஆக கூட சான்ஸ் இருக்கு. இப்படி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்றப்போ ஒரு இயர்ல 90 times ஃபெயில் ஆகுறீங்கன்னு வச்சுப்போம், நெக்ஸ்ட் டைம் நீங்க இதே 36 தடவை ஃபெயிலியர்ஸா ஜஸ்ட் 90 days பண்ணுங்க. ஃபெயில் ஆகுறது அப்படிங்கிறது தப்பே கிடையாது, ஃபெயில் ஆகும் போதுதான் நம்ம அதிகமா கத்துப்போம். சோ லேர்ன் அப்ளை ஃபெயில் ரிப்பீட், இதை கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஒரு விஷயத்த கத்துக்கும் பொழுது முத தடவை பண்ணுவீங்க, ஆனா அதை திரும்ப பண்ண கஷ்டமா இருக்கும். சோ நீங்க ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஒரு மாசத்துக்கு டெய்லி 1 hour மட்டும் படிங்க, அதுக்கப்புறம் கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க இந்த ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, யாருமே பிறக்கும் பொழுது டேலண்டோட பிறக்கிறது கிடையாது, அவங்க வளரும் பொழுது கத்துக்கிட்ட சில விஷயங்கள் தான் அவங்கள டேலண்டட் பர்சனா மாத்துது. சோ எப்பவுமே கத்துக்கிறத நிறுத்தாதீங்க. இதை பத்தி ஃபோர்ட் கம்பெனியோட ஃபவுண்டரான ஹென்ரி ஃபோர்ட் என்ன சொல்றாருன்னா, உங்களால ஒரு விஷயத்த பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சாலே போதும், அதை உங்களால கண்டிப்பா பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. எந்த ஒரு விஷயத்தையும் புதுசா நீங்க கத்துக்கும் பொழுது இந்த 5 principles ஃபாலோ பண்ணுங்க. அதுல பார்க்க போற முதல் விஷயம் என்னன்னா பார்ட்டிசிபேஷன். அதாவது, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி விலகாம அதை ட்ரை பண்ணி பாருங்க. செகண்ட் பிரின்சிபல் ரிப்பீட்டேஷன், நீங்க பண்ற விஷயத்த திரும்ப திரும்ப செய்யும் போதுதான் நீங்க அதுல மாஸ்டர் ஆக முடியும். தேர்ட் பிரின்சிபல் ரிலிவியன்ஸ், நீங்க எதை பண்ணாலும் அது உங்களுக்கு தேவையான யோசிச்சு பண்ணுங்க, அப்போ அப்படி தேவை இல்லைன்னா அதை நீங்க இக்னோர் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் பிரின்சிபல் டிரான்ஸ்பரன்ஸ், உங்க லைஃபுக்கு தேவையான விஷயங்களை சரியான நேரத்துல நீங்க செய்யணும். நீங்க எதை பேசுறீங்களோ அது மாதிரிதான் ஆவீங்க. சோ நீங்க எப்போ பேசினாலும் சரி பாசிட்டிவா பேசுங்க. இப்படி இந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்றதன் மூலமா உங்களால ஒரு வருஷத்துக்கு பெறக்கூடிய நாலேஜ ஜஸ்ட் 90 days பெற முடியும். அதுதான் இந்த லேர்னிங். நீங்க இதுக்காக நிறைய புக்ஸ் கோர்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் எல்லாம் படிக்கலாம், அது மூலமா உங்க நாலேஜ க்ரோ பண்ண முடியும். இது மூலமா உங்களால மல்டிபிள் ஸ்கில்ஸ கெயின் பண்ண முடியும். லைக் இப்போ யூடியூப்ல ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணும்னா உங்களுக்கு நிறைய ஸ்கில்ஸ் தேவைப்படும், லைக் வீடியோ எடிட்டிங், கிராஃபிக் டிசைனிங், ஸ்கிரிப்ட் ரைட்டிங், ரீசர்ச், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், நெட்வொர்க்கிங் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் யூடியூபுக்கு தேவைப்படுது. இது எல்லாமே யூடியூப் அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு நீங்க கத்துக்கக்கூடிய அடிஷனல் ஸ்கில்ஸ். இது எல்லாம் கத்துக்கிறது ஒன்னும் அவ்வளவு கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. யுடேமி கோர்ஸ் மாதிரியான
பிளாட்ஃபார்ம்ல எக்கச்சக்க கோர்ஸ் அவைலபிளா தான் இருக்குது. கிட்டத்தட்ட 115 மில்லியனுக்கும் மேல புக்ஸ் இருக்கு, 75+ thousands மேல ஆடியோ புக்ஸ் இருக்குது, 50 லட்சத்துக்கும் மேல பாட்காஸ்ட் இருக்கு. இவ்வளவு ரிசோர்ஸ் இருக்கிறப்போ நீங்க ஏன் அதை வேஸ்ட் பண்ணணும்? அதை ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணி உங்க கோல்ஸ் அச்சீவ் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் எல்லாமே உங்க கண் முன்னாடியே தான் இருக்கு. அதை நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறது தான் உங்களோட சக்சஸ். எவ்வளவு ரிசோர்ஸ் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணாம தடுக்கிற விஷயம் என்னன்னா, அது உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் அண்ட் ஓவர் திங்கிங். இந்த ரெண்டு விஷயம் உங்களை வளரவே விடாது. குறிப்பா நீங்க கம்ஃபர்ட் ஜோன்லயே இருந்தா உங்களால எதையுமே அச்சீவ் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா தவளைய சொல்லலாம். ஒரு தவளைய ஒரு பாத்திரத்துல போட்டு வச்சீங்கன்னா அது அதை விட்டு வெளியே வர முயற்சி பண்ணாம அதுக்குள்ளே ஜாலியா சுத்திட்டு இருக்கும். அதுவே அந்த பாத்திரத்தை சூடு பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அப்போதான் அது அந்த பாத்திரத்தை விட்டு வெளியே வர முயற்சி பண்ணும். இப்போ நீங்க தான் அந்த தவளை, அந்த பாத்திரம் தான் உங்களோட கம்ஃபர்ட் ஜோன். உங்க லைஃப்ல எந்த ப்ராப்ளமும் நடக்காத வரைக்கும் நீங்க கம்ஃபர்ட் ஜோன்லயே தான் இருப்பீங்க, அதிலே தான் வாழ்வீங்க. அதனால ஏதாவது ப்ராப்ளம் வந்து கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர்றதை விட அதுக்கு முன்னாடியே உங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வாங்க. அப்போதான் நீங்க சக்சஸ்ஃபுல்லான பீப்புளா மாற முடியும். ஒரு யானையை பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சங்கிலி மூலமா கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. அந்த யானை நினைச்சா கண்டிப்பா அந்த சங்கிலியை உடைச்சிட்டு வெளியே வர முடியும். ஆனா அந்த யானை எப்படி நினைக்கணும் பாத்தீங்கன்னா, இந்த சங்கிலி அதை விட பலமா இருக்கும்னு நினைக்கும். நம்மள நிறைய பேர் இதே மென்டாலிட்டியில தான் இருக்கும். ஒரு ப்ராப்ளம் வந்தா அதை ஃபேஸ் பண்றதுக்கு வில் பவர் இருந்தாலும் என்னால முடியாதுன்னு சொல்லி கிவ் அப் பண்ணிடுவோம். சோ ஒரு சுவரை கெட்டணும்னா ஒரு செங்கலை எடுத்து வைக்கிற மாதிரி நீங்களும் உங்க கோல்ஸ்க்கு தேவையான ஒவ்வொரு ஸ்டெப்ஸா எடுத்து வைங்க. அப்பதான் உங்க கோல்ஸ் அச்சீவ் பண்ண முடியும். இந்த வீடியோல இம்பார்ட்டன்டான விஷயங்களை செய்யறதன் மூலமா உங்களால 90% பீப்புள்ஸை விட பெட்டராகவே இருக்க முடியும். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் மறுபடியும் ரீகேப் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்க லைஃப்க்கு தேவையான விஷயங்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம டைம் ஃபார் கிரேட்டஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு அமேசிங்கான கண்டென்ட்ல வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் பாய்.